முதலமைச்சர் வேட்பாளர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வணங்கி பாட்டாளி மக்கள் கட்சியின் ஓய்வில்லா குடும்ப தலைவர் சமூக அநீதி காவலர் மருத்துவர் ஐயா மற்றும் இந்த நேரத்தில் நம்மளுடைய பொறுப்பாளர் எல்லாருமே இன்னும் கொஞ்சம் கிராமத்துக்கு சென்று மக்களுக்கு சென்று மக்களை சந்திச்சு இன்னும் அதாவது இந்த சந்திக்காத கிராமங்கள் நிறைய இருக்கு அதெல்லாமே நீங்க வந்து கொஞ்சம் முழுமூச்சா இப்ப கரூர் மாவட்டத்துல தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல மாற்றம் இருக்குங்க ஐயா நாங்க ஆரோக்கிய கோவில போய் நோட்டீஸ் எல்லாரும் அதை உன்னிப்பா கவனிச்சு இந்த வருகின்ற தேர்தலில் நம்ம மாவட்டத்தில் இருக்க 4 தொகுதிகளிலையும் எல்லாருக்குமே தெரியும் அதை 30 ஆண்டு காலமாக தமிழகத்துல ஒரு சொட்டு மதுரை தமிழகமாக உருவாக்குறதுக்கு பாட்டாளி மக்கள்